வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலிமுக திடலில் கடலையும் மிஞ்சி மக்கள் கோஷம். மக்களை குழப்பும் செயற்பாடுகள் விரிவாக ஆராயப்படும். ஹேக்கர்கள் தொடர்பான தகவல். ராஜபக்சாக்களின் சொத்துக்களை முடக்குமாறு போராட்டம். கோட்டாபாயவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ஐநா அறிக்கை. அப்பாவி பிள்ளைகளின் உயிர்கள் மீது கை வைக்கும் எந்த மன்னராக இருந்தாலும் நாயை போல் இறந்து விடுவான். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈஸ்டர் தாக்குதல் சதிகாரர்களால் அவர்கள் பெற்ற அதிகாரத்தை பாதுகாக்க முடியாது. கொழும்பு ஆயர் தயக்கவல். எரிபொருள் விலையை மேலும் அதிகரிக்க வேண்டி ஏற்படும். நிதியமைச்சர் அலிசப்ரி தகவல். நாட்டில் இருந்து நான் வெளியேற மாட்டேன், குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிப்பேன். அஜித் நிவாத் கப்ரால் தகவல். இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து வெளியான தகவல். புதிய பிரதமராக டலஸ் அழகு பெருமை. கொழும்பில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முடக்க அரசாங்கம் செய்த சதி. ஆதாரம் அம்பலம். மக்கள் கூட்டத்தால் நிரம்பிய காலிமுக திடல் அடிபணிவார கோட்டாபாய. கோட்டாபாயவின் அலுவலகத்திற்கு முன்பாக பதட்டம். கலகமடங்கும் காவல்துறையினர் களத்தில். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு வலியுறுத்தும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே செல்கின்றன. இந்த நிலையில் தற்போது காலிமுக திடலில் பெருந்திறனாளர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் வீட்டுக்கு போகுமாறு கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோஷம் காலிமுக திடல் கடலை சந்தித்ததும் ஓங்கி மிஞ்சி ஒலிப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவிற்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்க இடையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கடந்த 6ஆம் தேதியன்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த சந்திப்பில் நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுமாறு ஜனாதிபதியிடம் ரணில் வலியுறுத்தியதாகவும் ஜனாதிபதி அதற்கு மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. உலகம் முழுவதும் தற்போது கணினி ஹேக்கர்ஸ் தொடர்பிலே பெரும் பேசுபொருளாக மாறி வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் ஹேக்கர்கள் அணியொன்று எச்சரிக்கை விடுத்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்பிலே தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பமான சூழ்நிலையில் இதுபோன்ற செயற்பாடுகள் மக்களை குழப்பும் விதத்தில் அமைவதோடு சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இது தொடர்பிலே விரிவாக தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. அமெரிக்காவில் உள்ள ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு தருமாறு கோரி கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னாக இன்று போராட்டம் நடைபெற்றது. ராஜபக்ஷவின் சொத்துக்களை முடக்கி அந்த பணத்தை உணவு மற்றும் எரிவாயு பொருட்களின் சிக்கி தவிக்கும் இலங்கை மக்களுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அமெரிக்க அரசுக்கு சில மாணவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதேவேளை சொத்துக்களை கைப்பற்றாமல் இலங்கையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை மக்கள் முன்னெடுத்துள்ள சில போராட்டங்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு ஐநா மனித உரிமை குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அமைதியான முறையிலான ஒன்றுகூடல் மற்றும் போராட்டங்களின் போது கருத்து தெரிவிப்பதாக உரிமைகளை இலங்கை உறுதி செய்ய வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை அவசரகால பிரகடனம் மற்றும் சமூக ஊடகங்கள் மீதான தடை ஆகியவற்றால் தாம் மிகவும் கவலையடைவதாகவும் ஐநா மனித உரிமை நிபுணர் குழு தகவல் வெளியிட்டுள்ளது. அத்துடன் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகைகள் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் அதிகமாக பயன்படுத்துவதை தாம் கண்டிப்பதாகவும் வெளிநாட்டு கடன் ஊழல் மற்றும் கொரோனா நெருக்கடி ஆகியவை தாக்கம் நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்துள்ள நிலையில் அனைத்து மனித உரிமைகளும் மதிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறும் ஐநா நிபுணர்கள் குழு இலங்கை அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி போராடி வரும் அப்பாவி இளைஞர்களை நோக்கி துப்பாக்கியை நீட்டி அவர்களுடன் உயிருடன் விளையாடினால் அதனை செய்பவர்கள் மீது இடிவிழும் என போதகர் சார்ல்ஸ் தோமஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இப்படியான செயல்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர் எந்த தரத்தில் இருந்தாலும் அவர் நாயைப் போல இறந்து போவார் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு வெறுமனே வீராப்பு பேசுவதில் அர்த்தமில்லை எனவும் ஆடையில் தான் கனவானொன்று பேசி தன்னுடைய சண்டித்தனத்தையும் உலகிற்கு காட்டி பயனில்லை, இதில் எது உண்மையும் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கின்றார்.
உண்மையை எதிர்கொள்ளும் போது நாயை போல செல்ல நேரிடும் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். வீதியில் இறந்து இருப்பவர்கள் வரலாற்றில் என்றுமே வீதியில் இறங்காதவர்கள் என்பதையும் தான் பொறுப்புடன் கூறுகிறேன். பாதிப்புகள் காரணமாக சுயமாக வெளியில் இறங்கியுள்ள எமது பிள்ளைகளின் உயிர்களுடன் ஆயுதங்களுடனும் கூடிய பலம் இருக்கின்றது என ஒருவர் ஆட்டம் போட முயற்சித்தால் அவர் மீது இடிவிடும். பார்வோன் படையினர்கள் நடுக்கடலில் நாயைப் போல செத்து போவார்கள் எனவும், உலகிலே பலமிக்க படை பரிவாரங்கள் இருந்தும் பார்வோன் நாயைப் போல இறந்து போவார்கள் எனவும், இதனால் அப்பாவி மக்களின் பிள்ளைகள் உயிர்கள் மீது கை வைக்கும் எந்த மன்னராக இருந்தாலும் அவர் இறந்து போவார் எனவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான சதிகாரர்கள் யார் என்பதை தற்போது வெளிச்சத்திற்கு வருவது என கொழும்பு பேராயர் கத்தினம் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே தெரிவித்துள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களை முன்னிறுத்தி அதிகாரத்தை பெற்றுக் கொள்பவர்களால் நீண்ட காலம் அதிகாரத்தில் இருக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கட்டுவாப்பிட்டியில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கத்தினம் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே இதனை கூறியிருக்கின்றார். அரசாங்க நிதியை சரி செய்யும் முயற்சியில் அடுத்த 6 மாதங்களுக்கு வரி விகிதங்களை உயர்த்தி எரிபொருள் விலையை மேலும் அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என நிதியமைச்சர் அலி சப்ரி வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார். அடுத்த 6 மாதங்களுக்குள் இலங்கைக்குள் சுமார் $3 பில்லியன் வெளிநாட்டு உதவி தேவைப்படும் எனவும், கடுமையான பொருளாதார நெருக்கடியை நிர்வகிப்பதற்கு எரிபொருள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பெற்றுக்கொள்ள இந்த நிதி அவசியம் எனவும் கூறியுள்ளார். எரிபொருளுக்காக இந்தியாவிடமிருந்து மேலும் $500 மில்லியன் கடனை இலங்கை நாடும் என்றும், சுமார் 5 வார தேவைகளுக்கு போதுமாக இருக்கும் எனவும் அலிசப்ரி மேலும் கூறியிருக்கின்றார். ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி மற்றும் சீனா, அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவையும் அரசாங்கம் கோரும் என நிதியமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தாம் இலங்கையை விட்டு வெளியேற போவதில்லை. இந்த வார ஆரம்பத்தில் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிய மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கெப்ரால் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக பல்வேறு தரப்பினரால் தன் மீது சுமத்தப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் எப்போதும் வெறுக்கத்தக்க குற்றச்சாட்டுகளை அமைதியான, கண்ணியமான மற்றும் தொழில்முறைகளில் கையாண்டமை அனைவருக்கும் தெரியும் எனவும் அஜித் நிவாட் கெப்ரால் தெரிவித்துள்ளார். எனவே ஏனைய ஆளுநர்களைப் போன்று பதவி விலகிய பின்னர் தான் வெளியேறப்போவதில்லை எனவும், இதேவேளை April 18 வரை கப்ரால் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இந்த வாரம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அவரை April 18 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் மேலதிக நீதவான் அறிவித்தல் அனுப்பியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கதாகும். இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலே மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார். எந்த ஒரு இறக்குமதிக்கும் வெளிநாட்டு நாணயங்களை வெளியிடும் போது முன்னுரிமையின் அடிப்படையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பரிசீலிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தகைய நிதி ஒதுக்கீடு செய்வதில் பெரும்பான்மை மக்களுக்கு ஏற்படும் ஒட்டுமொத்த பாதிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் வெளிநாட்டு கையிருப்பு குறைந்து வருவதனால் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது சுமார் 2 ஆண்டுகளாக தடைப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு டலஸ் அழகப்பெருமவை பிரதமராக நியமிக்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தில் அங்கம் வகித்து தற்போது நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் விமல் வீரவன்ச தரப்பினர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பினர் மற்றும் அனுர பிரியதர்சன ஜாப்பா தலைமையில் தரப்பினராக இருப்பவர்கள் எல்லோருமே இந்த திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பிரதமர் பதவிக்கு 5 பேரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டதுடன் அவற்றில் டலஸ் அழகம்பெருமவுக்கு முன்னுரிமை வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாயிலுக்குள் அருகில் சிக்னல் ஜாமர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது மக்கள் போராட்டம் நடைபெற்று வரும் கொழும்பு காலிமுகத்திரலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாயிலுக்கு அருகிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேரலையாக செய்திகளை வெளியிட முடியாத வகையிலே ஜாமர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்தவர்கள் தகவல் வெளியிடுகிறார்கள். இது தொடர்பான புகைப்படங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இணையதளத்திலும் பகிர்ந்திருக்கிறார்கள். சமகால அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிர
தீவிரம் அடைந்துள்ள நிலையில் சர்வதேச ஊடகங்கள் பார்வைக்கு இலங்கை சென்றுள்ளது. இந்திய ஊடகங்கள் பல சர்வதேச ஊடகங்களின் செய்தியாளர்கள் கொழும்பு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு காலிமுகத்திடலில் பெரும் எண்ணிக்கையில் என மக்கள் பங்கு பெற்றதுடன் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசாங்க பதவியிலிருந்து விலகுமாறு கோரி மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் ராஜினாமா செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி கோட்டாபாய மட்டும் பதவி விலகாமல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து ஜனாதிபதி செயலகம் நோக்கி நகர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ பதவி விலகுமாறு கோரி அவரது அலுவலகம் முன்னால் மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெருமளவான மக்கள் திரண்டு அரசு தலைவர் செயலகத்தை முற்றுகையிட்டு பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததோடு அலுவலகத்தில் நுழைய முற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாரிய ஆர்ப்பாட்டம் காரணமாக அரசு தலைவர் செயலகத்துக்கு முன்பாக பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அங்கு கழகம் அடக்கம் காவல்துறையினர் களமிறங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலிமுக திடலில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.